வெல்கம் டு ஹாட்ஸ்பாட் கிச்சன். இன்னைக்கு ஃப்ரூட் கஸ்டர்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஒரு பவுலில் 6 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிப்போம். இதில் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆவின் பால் 1 லிட்டர் எடுத்துக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்குவோம். கஸ்டர்ட் பவுடரை நம்ம பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி வராமல் கலக்கிக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி ஊற்றணும். இப்போ 12 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிப்போம். அதுலேயே கலக்க கலக்க பாருங்க, இவ்வளோ நல்லா திக்காக வருது பாருங்க. இந்த கன்சிஸ்டன்ஸில் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆற வச்சுட்டு அப்புறமா ஃப்ரூட்ஸ் கலக்கி நாங்கள் காமிக்கிறோம். ஒரு பவுலில் வந்து போட்டு ஆற வச்சுருவோம். கஸ்டர்ட் பவுடரு இது மாதிரி பாலில் காய்ச்சிட்டு கூல் பண்ணி வச்சுருக்கோங்க. பாருங்கள் திக்னஸாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸு, இப்போ வந்து பனானா இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி அதெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் ஆப்பிளும் இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி மாதுளை அப்புறம் வந்து பேரிக்காய் பழம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை சர்விங் பவுலுக்கு பண்ணிவிடுவோம்.